வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ். இன்னைக்கு நாம திருவாரூர் வந்திருக்கோம். தியாகராஜ சுவாமி கோயிலை தரிசிக்க போகிறோம். தேவாலய பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு காவிரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ள 87வது சிவத்தலமாகவும் திருவாரூர் சப்தவிட ஸ்தலங்களின் தலைமையிடமாகவும் திகழ்கிறது. இது திருவாசக திருத்தலங்களில் ஒன்றாகவும் உள்ளது. இக்கோவிலில்தான் பசுவிற்கு நீதி வழங்கினார் மனுநீதி சோழன். 9 நுழைவு கோபுரங்களை கொண்டுள்ளது. 4 மாடிகள் மற்றும் 30 மீட்டர் உயரம் கொண்ட கிழக்கு கோபுரம் மிக உயரமானது மற்றும் இது இந்தியாவின் மிகப்பெரிய கோயில்களில் ஒன்றாகும். இந்த திருவாரூரில் உள்ள தேர் ஆழித்தேர் என அழைக்கப்படுகிறது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் கொண்ட ஒரே கோவில் இந்த திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோயிலாகும். திருவாரூர் கோயில் மிகப்பெரிய கோயிலாகும். கோயில் எவ்வளவு பெரியதோ அந்தளவுக்கு பெரியது இந்த கோயிலில் தெப்பக்குளம். கோயில் 33 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளதாக கருதப்படுகிறது. அதே அளவுக்கு கோயில் குளமும் 33 ஏக்கர் அளவில் அமைந்துள்ளது. 100 வருடங்களுக்கு முன்பு சோழர்களால் கட்டப்பட்ட இந்த கோயில் குளத்தில் லக்ஷ்மி தேவி மகாவிஷ்ணுவை திருமணம் செய்வதற்காக இங்குள்ள மூலவரை நோக்கி தவம் மேற்கொண்டார். எனவே இந்த தீர்த்தத்துக்கு கமலாலயம் தீர்த்தம் என்று பெயர். சோழர் காலத்தில் கட்டப்பட்ட மிகப்பெரிய தீர்த்தமாகும். இந்த பகுதியில் 3-4 வருடங்கள் தொடர்ந்து பஞ்சம் ஏற்பட்ட போதிலும் மழையில்லாமல் வறட்சி ஏற்பட்ட போதிலும் காவேரி நதியே வறண்டிருந்த காலத்திலும் கூட இந்த கமலாலயம் தீர்த்தம் நீருடன் நிரம்பி வழிந்தது. கமலாலயம் கோயில் குளத்துக்கு நடுவே ஒரு மண்டபம் இருக்கிறது. இந்த குளத்திற்கு நடுவே இருக்கும் மண்டபத்தில் நாது வடநாதர் ஆலயம் இருக்கிறது. தினமும் காலையும் மாலையும் இங்கு பூஜைகள் நடைபெறும். இதற்காக கோயில் குருக்கள் படகில் சென்று அங்கு பூஜை நடத்துவார்கள். இந்த கமலாலயம் கோயில் குளத்தில் 64 தீர்த்தங்கள் உள்ளதாக நம்பப்படுகிறது. இப்பொழுது நாம் கோயிலுக்கு உள் சென்று பிராகாரத்தை சுற்றி வரலாம். தியாகராஜர் கோயில் என்பது இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் அமைந்துள்ள திருவாரூரில் அமைந்துள்ளது. இது ஒரு சிவன் கோயிலாகும். சிவன் லிங்க வடிவில் தியாகராஜ சுவாமி என்றும் புத்திரட்டங்காண்டார் என்றும் அழைக்கப்படுகிறார். அவரது மனைவி பார்வதி தேவி நீரோத்பாலாம்பிகை என்று வணங்கப்படுகிறாள். அவள் கமலாம்பிகா தேவியாகவும் வணங்கப்படுகிறாள். அவளது தனி சந்நிதி சக்தி மற்றும் தந்திரத்திற்கான ஒரு முக்கியமான மையமாகும். மேலும் சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. நாயன்மார்களால் எழுதப்பட்ட தேவாலயத்தில் பிரதான தெய்வம் என்று போற்றப்படுகிறது மற்றும் சந்நிதி ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் என்று வகைப்படுத்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் இருக்கும் மிகப்பெரிய மிக பழமையான புராதான கோயில்களில் இந்த திருவாரூர் கோயிலும் ஒன்று. இந்த கோயிலை கமலாபுரம் என்றும் அழைக்கின்றனர். கோயிலுக்கு உள் நுழைந்தவுடன் இங்கு மியூசியம் ஒன்று இருக்கிறது. திருவாரூரில் அருங்காட்சியகம் 1998 திறக்கப்பட்டு அப்போது இடவசதி இல்லாததால் திருவாரூர் தியாகராஜர் கோயில் மேற்கு கோபுர வாசலில் உள்ள சபாபதி மண்டபத்தில் தீயங்கி வருகிறது. இந்த மண்டபத்தில் பாதியிடம் கோயில் அலுவலகம் பயன்பாட்டில் உள்ளது. சுமார் 2500 சதுரடி பரப்பளவில் அருங்காட்சியகம் இயங்கி வருகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மண்ணிலிருந்து கிடைக்கும் புராதன பொருட்கள், சாமி சிலைகள், படிவங்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இங்கு பழங்கால மக்கள் பயன்படுத்திய பொருட்கள், இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா நாணயங்கள், வாத்திய கருவிகள் வைக்கப்பட்டுள்ளன. 2012 திருவாரூர் அருகே கண்டிபுரம் மாணிக்கம் என்ற கிராமத்தில் பள்ளம் தோண்டிய போது புத்தர் கற்சிலை கிடைத்துள்ளது. இந்த கற்சிலை சுமார் 5 அடி உயரமும் 1 டன் எடையும் கொண்டது. இதனை அருங்காட்சியகத்திற்குள் வைக்க போதிய இடவசதியின்றி அருங்காட்சியகம் வாசலில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இங்கு இடவசதியின்மையால் பெரும்பாலான கற்சிலைகள் சென்னை அருங்காட்சியகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இங்கு வைக்கப்பட்டுள்ள பஞ்சமுக வாத்தியம் சோழர் காலத்தில் பல்வேறு கோயில்களில் இசைக்கப்பட்டதாகும். தற்போதும் திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் பஞ்சமுக வாத்தியம் வாசிக்கப்படுவது சிறப்புக்குரியது. இதுதான் மூலவரின் சந்நிதி வாசல் கொடிமரம். இந்த கோயில் மூலவரை 2 பிரிக்கின்றனர். ஒருவர் வால்மீகிநாதர் உருவத்தில் வழிபடப்படும் சிவன், மற்றொருவர் தியாகராஜ சுவாமி. இந்த கோயிலில்
பிரதோஷ அபிஷேகம் மிகவும் பிரசித்தி பெற்றது. எல்லா ஆலயங்களிலும் நவகிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்க்கா வண்ணம் அமைந்திருக்கும். ஆனால் நவகிரக மூர்த்திகள் வக்கிரமின்றி ஒரே வரிசையில் அமைந்திருப்பது இந்த ஆலயத்தின் சிறப்பு. நவகிரகங்கள் தியாகராஜ பெருமானின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் ஸ்தலம். அதனால் இங்குள்ள நவகிரகங்கள் அனுகிரக நவகிரகங்களாகும். தூதுவளைக்கீரை, பாகற்காய் கறி, இனிப்பு சூயம் ஆகியவை இவருக்கு நைவேத்தியங்களாகும். திருவாரூருக்கே உரிய பூ செங்கழு நீர்ப்பூ. திருவாரூரில் பிறந்தாலே முக்தி. இங்கு பிறந்தவர்களிடம் யமன் வரமாட்டார். சிவனே அவர்களுக்கு முக்தி தந்து தன்னிடம் அழைத்து கொள்வார். எனவே இது முக்தி ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. இதனால் யமனுக்கு இங்கு வேலை இல்லை என்பதால் அவருக்கு சண்டிகேஸ்வரர் பதவியை அளித்துள்ளார் சிவன். இந்த கோவிலில் 9 ராஜகோபுரங்கள், 80 விமானங்கள், 13 மண்டபங்கள், 17 புனித கிணறுகள், 3 பூந்தோட்டங்கள், 3 பெரிய பிராகாரங்கள், 100 மேற்பட்ட சிறிய ஆலயங்களுடன் பெரிய விசாலமான பகுதியில் அமைந்திருக்கின்றது. இந்த கோயில் மிகவும் பழமையான புராதன கோயிலாகும். கிபி 7 நூற்றாண்டில் சைவ நாயன்மார்களால் தேவார பாடல்களால் பிரசித்தி பெற்றதாகும். 9 நூற்றாண்டில் ஆதித்த சோழர் இந்த ஆலயத்தை கிரானைட் கற்களால் கட்டினார். அதன் பிறகு ராஜராஜ சோழர் இன்னும் பெரியதாக இந்த கோயிலை விரிவுபடுத்தினார். அதன் பிறகு வந்த ராஜேந்திர சோழர் இந்த கோவிலை மேலும் விரிவாக்கினார். குலோத்துங்க சோழர் திருவாரூரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி புரிந்தார். அதன் பிறகு பாண்டியர்களும் விஜயநகர அரசர்களும் இந்த ஆலயத்தை மேலும் புதுப்பித்தனர். திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி என்பது ஐதீகம். இந்த திருவாரூரில் பிறந்தாலே நமக்கு முக்தி கிடைக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை. சிவபூத கணங்களே இங்கு பிறப்பார்கள் என்பதும் மக்களுடைய நம்பிக்கை. புராணத்தின்படி முசுகுந்தா என்ற சோழ மன்னன் இந்திரனிடம் வரம் பெற்று விஷ்ணுவின் மார்பில் நடனமாடும் சிவபெருமானின் லிங்கத்தை பெற விரும்பினான். இந்திரன் ராஜாவை தவறாக வழிநடத்த முயன்றார். மேலும் 6 உருவங்களை உருவாக்கினார். ஆனால் மன்னர் சரியான படத்தை தேர்ந்தெடுத்து திருவாரூரில் பிரதிஷ்டை செய்தார். முசுகுந்த சகஸ்ரநாமம் குறிப்பாக தெய்வத்தை அனபாகாய மகிபாலா என்றும் ராஜவேஷதாரி என்றும் குறிப்பிடுகின்றது. 7 நூற்றாண்டில் பல்லவர்களால் பெரிய வளாகத்துடன் தொடங்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. இக்கோயிலில் சமகால வரலாறு இடைக்கால சோழர்களின் காலத்துக்கு முந்தியது. இந்த பகுதியில் சிவன் வால்மீகியின் ரூபத்தில் புற்றிலிருந்து சுயம்புவாக தோன்றினார். தென்னிந்திய சங்கீதத்திற்கு ஆதாரமாக இருக்கும் கர்நாடக சங்கீதம் முதன் முதலில் தொடங்கப்பட்டது இந்த திருவாரூரில்தான். பெரும்பாலானோர் கர்நாடக சங்கீதம் என்றால் கர்நாடகத்தில் இருந்து வந்த சங்கீதம் என்று நினைக்கின்றனர். கர்ணா என்றால் செவி என்பது பொருள். செவிக்கு இனிமையான சங்கீதம் என்பது அர்த்தம். கர்நாடக சங்கீதத்திற்கு மூலவர் தியாகராஜா, ஷாமா சாஸ்திரி, முத்துசுவாமி தீட்சிதர். இவர்கள் மூவரும் திருவாரூரில் பிறந்தவர்கள். கோயிலில் இவர்கள் சங்கீதத்தை ஆரம்பித்தனர். கர்நாடக சங்கீதத்தின் பெரும்பாலான பகுதிகள் தெலுங்கிலும் சில பகுதிகள் சம்ஸ்கிருதத்திலும் உள்ளன. தியாகராஜர் திருவாரூரில் பிறந்திருந்த போதிலும் அவர்களின் மூதாதையர் ஆந்திராவில் இருந்து வந்து இங்கு தங்கிவிட்டனர். எனவே அவர்கள் தாய்மொழியான தெலுங்கில் அதிகமான கீர்த்தனைகள் ஏற்றப்பட்டது. ஷாமா சாஸ்திரிகள் கூட அதிகமான கீர்த்தனைகள் தெலுங்கிலும் சில கீர்த்தனைகள் சம்ஸ்கிருதத்திலும் இயற்றினார். முத்துசாமி தீட்சிதர் அதிகமான கீர்த்தனைகளை சம்ஸ்கிருதத்திலும் சில பாடல்கள் மணிப்பிரபலத்தில் இயற்றினார். மணிப்பிரபலம் என்பது தமிழ் மற்றும் சம்ஸ்கிருதம் கலந்ததாகும். முதலாம் ராஜேந்திரனின் ஆட்சி காலத்தில் திருமன்னி வளரா என்று தொடங்கும் கல்வெட்டு
தியாகராஜ சந்நிதியின் வடக்கு மற்றும் மேற்கு சுவர்களில் காணப்படுகிறது. இது தெய்வத்திற்கு பல நகைகள் மற்றும் விளக்குகள் உட்பட பரிசுகளின் பட்டியலை வழங்குகிறது. இந்த கோவிலில் சிறிய மரகத லிங்கம் உள்ளது. தினமும் மதியம் 12 மணி அளவில் அதற்கு அபிஷேகம் நடைபெறும். வெறும் 5 நிமிடம் மட்டுமே நடக்கும் இந்த அபிஷேகத்தை தவறாமல் தரிசியுங்கள். இங்கு கட்டி முடிக்கப்படாத மண்டபங்கள் சில உள்ளன. இவை ஏன் இவ்வாறு இருக்கிறது என்பதற்கான வரலாற்று சான்றுகள் எதுவும் நமக்கு கிடைக்கவில்லை. இந்த கோயிலை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது மனுநீதி சோழனை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு இங்கு தனி சந்நிதி உள்ளது. முற்காலத்தில் மனுநீதி சோழர் இந்த திருவாரூரை ஆண்டார். மனுநீதி சோழனின் மகன் ரதத்தில் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கன்றுக்குட்டி ரதத்தின் சக்கரத்தில் அடிபட்டு இறந்து விடுகிறது. இதனால் பசு மன்னனிடம் வந்து நீதி கேட்கிறது. பசுவிற்கு நியாயத்தை தருவதற்காக மனுநீதி சோழன் தன்னுடைய மகனையும் அதே போல் ரதத்தின் சக்கரத்தில் அடியில் வைத்து மரண தண்டனை தரும்படி கூறுகிறார். அதன்படி மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. மனுநீதி சோழனின் நீதியை அறிந்து யமன் அவருடைய மகனை உயிர்ப்பித்தார் என்பது வரலாறு. இப்பொழுதும் தமிழ்நாட்டின் உயர்நீதிமன்றத்தின் முன்புறம் மனுநீதி சோழனின் பெரிய உருவம் அமைந்துள்ளது. திருவாரூர் கோயிலின் மற்றொரு பெருஞ்சிறப்பு திருவாரூர் தேராகும். திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலுக்குரிய தேரான ஆழித்தேர் 1927 முற்றிலுமாக தீக்கிரையானது. பின்னர் மேற்கொள்ளப்பட்ட பெருமுயற்சியின் காரணமாக புதிய தேர் உருவாக்கம் பெற்று தேர் திருவிழா நடைபெற ஆரம்பித்தது. 1930 வடிவமைக்கப்பட்ட தேரில் 400 மேற்பட்ட மரச்சிற்பங்கள் உள்ளன. ஆசியாவின் பிரம்மாண்டமான அசையும் கோயில் ஆழித்தேர் தற்போதிருக்கும் தேராகும். எண்கோண வடிவில் 7 கொண்டு 96 உயரமும் 31 அகலமும் சுமார் 300 எடையும் கொண்டது இந்த தேர். தேர் முழுவதுமாக அலங்கரிக்கப்பட்ட பிறகு இதனுடைய எடை 400 ஆகும். ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மே மாதங்களில் ரதோற்சவம் நடைபெறுகிறது. இந்த ரதோற்சவத்தில் 1000 மக்கள் பங்கேற்று தேரை வடம் பிடிக்கின்றனர். இந்த திருவாரூர் கோயிலில் சிவன் சோமஸ்கந்தர் ரூபத்தில் அருள்பாலிக்கிறார். சோமஸ்கந்தர் விக்கிரகம் என்பது ஒருபுறம் சிவனும் மறுபுறம் பார்வதியும் இருக்க நடுவில் முருகர் விளையாடுபவராக காட்சி தருவார். இங்கு கமலாம்பிகை சந்நிதி உள்ளது. அம்மன் கால் மேல் கால் போட்டு சிவனை தியானித்தபடியே அமர்ந்திருப்பார் என்றும் மாதிரியான ஒரு அமைப்பில் நாம் அம்மனை எங்குமே தரிசிக்க முடியாது. இந்த கோயிலை முழுவதுமாக சுற்றி வர குறைந்தது 3 மணி நேரம் ஆகும். உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் மறக்காமல் ஒருமுறை திருவாரூருக்கு வந்து சிவனை தரிசியுங்கள். இந்த கோயிலின் அருமை பெருமைகளை அனைவரும் அறிந்து கொள்ள தவறாமல் பகிருங்கள். ஓம் நமச்சிவாய. நன்றி.